கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். கொலேசியர் 1:25, பக்கம் 98. அப்போது ரகசியம் முடிவு பெறும், ஏனெனில் தேவனுடைய ஆவி கிறிஸ்துவில் இருந்ததென்றும் கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மில் இருந்ததையும் தாங்கள் இதுவரை அறியாமற் போனதை உலகத்தார் கண்டு கொள்வார்கள். மேலும் நாம் மூடராக அல்லது பைத்தியக்காரராக இருந்ததில்லை என்பதையும் அறிவார்கள். மேலும் சபையானது உலகத்தாரால் உணர்ந்து கொள்ள முடியாததும் நித்தியமானதுமான மகிமையையும் கனத்தையும் கிரீடத்தையும் ஆஸ்தியையும் அடையும்படி ஓடின போது தங்களிலும் மேலான பங்கை முன்பே தெரிந்து கொண்டோம் என்று அவர்களுக்கு அப்போது வெளியரங்கமாயிருக்கும். 7 சபை தூதனின் எக்காலம் தொனிக்கும் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும் என காலத்தை குறிப்பிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 10:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ரகசியம் என்பது அது பயன்படுத்தப்பட்டுள்ள இரு அர்த்தத்திற்கும் பொருந்துகிறது. தேவ திட்டங்களின் ரகசியமான காரியங்கள் வெளியாக்கப்பட்டு தெளிவாக காணப்படும். தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் முக்கிய அம்சமான திருச்சபை ஆகிய தேவ ரகசியமும் தெளிவாக அறியப்படும். இவ்விரு ரகசியங்களும் அப்போது முடிவு பெறும். தேவ திட்டத்தில் ரகசியமாக உள்ள கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்கள் அல்லது கிறிஸ்துவின் சரீரம் அப்போது முடிவடையும். அதன் பின்பு தேவ திட்டமானது ரகசியமாக வைக்கப்படுவதில் எவ்வித நோக்கமும் இல்லாத காரணத்தினால் அதுவரை ரகசியமான தேவ திட்டம் முற்று பெற்றுவிடும். இவ்வளவு காலமாக வாக்குத்தத்தங்களிலும் முன் அடையாளங்களிலும் உவமைகளிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததும் இந்த ரகசியத்தில் பங்கு பெற அழைக்கப்பட்டவர்களுக்கு எபேசியர் 3:9 அழைக்கப்பட்ட ஆச்சரியமான தேவ கிருபையையும் 6000 வருடங்களுக்கு பிறகு அந்த தேவ ரகசியம் முடிவடையும் சமயத்தில் சம்பவிக்கும் வேலை மகா பெரியதும் மேன்மையானதும் இவ்வளவு ஆயத்தங்களுக்கு பாத்திரமானதாய் இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறது. ரகசியத்தின் திரை நீக்கப்பட்டு ஆசீர்வாதம் பொழியப்படும் போது உலகத்திற்கு வரக்கூடாத ஆசீர்வாதங்கள் ஏதேனும் இருக்க முடியுமா? இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டு காத்திருந்தது. இந்த ரகசியம் நிறைவடைவதற்காகத்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதே அந்த ரகசியம். இவர்களுக்குள்ளாகத்தான் அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Romans 8:19-22 கர்த்தரின் நாளின் காணிக்கை. என்னை உமக்கு காணிக்கையாக்குகிறேன், ஒவ்வொரு இருதய துடிப்பும் உம்முடையது, ஒவ்வொரு எனது மானிட பந்தமும் ஒவ்வொரு எனது மனம் அல்லது இருதயத்தின் செயலும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட என் தேவனே. ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒவ்வொரு பயமும் ஒவ்வொரு புன்னகையும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு கீதமும் ஒவ்வொரு கீர்த்தனையும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும், உம் ரகசிய கயிற்றால் கட்டி கொள்ளும். எண்ணில் நீர் மகிமைப்படுவீராக, ஆராதனைக்குரியவரே. அவைகளை விருத்தி பண்ணும் உமது வசனத்தினால் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் உயர்த்தும் என் கர்த்தரே, பூரண அன்புடையவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.